ஹாய், ஹலோ, வணக்கம், நமஸ்காரம். ஜிஜே கிச்சனுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். சொர்க்கா கட் பண்ணி வச்சுருக்கேன், சொர்க்கா சாம்பார் செய்ய போகிறேன், பார்க்கலாம். அதுக்கு என்னெல்லாம் அரைச்சி ஊற்றணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஒரு சின்ன தேங்காயில் அரை மூடி தேங்காய், 10 காஞ்ச மிளகாய், 2 ஸ்பூன் மல்லி, தனியா, இதெல்லாம் நம்ம அரைச்சிக்கலாம். இந்த அளவு புளி கொத்தமல்லி தழையும் போட்டு நம்ம அரைச்சிட்டோம்னா நல்ல வாசனையா இருக்கும். பருப்பும் வேக வச்சு எடுத்தாச்சு, சொரக்காயும் வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. சொரக்காய் சாம்பாருக்கு இப்போ தாளிச்சுக்கலாம். கடுகு, வெந்தயம், பொரியட்டும். வெங்காயம் சேர்த்துக்கலாம். தக்காளி இதோட சேர்த்திடலாம். ரெண்டு சின்ன தக்காளியாக போட்டிருக்கேன். பாருங்க, பருப்பை வந்து நான் வந்து ஒரு முக்கால் டம்ளர் பருப்பு 4 பேர்த்துக்கு செய்கிறோம், மீடியமான டம்ளரில். இது வந்து பருப்பை வந்து நல்லா கழுவிட்டு குக்கரில் வைக்கிறப்பில் தான் ஒரு 3 விசில் வச்சா போதும். தனியாக வேகிற வைக்கிறப்பில் கொஞ்சம் நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு தண்ணி வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் முக்கால் டம்ளர் தான் ஒரு 4-5 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வைங்க. இப்படி வெந்தப்புறம் நல்லா மசிச்சு விட்டுருங்க. அப்போ தான் சாம்பார் வந்து சேர்ந்த மாதிரி இருக்கும். பாருங்க, சொரக்காவும் நம்ம வேக வச்சாச்சு. எல்லாமே எடுத்து சேர்த்துடலாம். பாருங்க, அரைச்சும் வச்சாச்சு, எல்லாமே கலந்துடலாம். சொரக்காய் போட்டாச்சு, நம்ம அரைச்ச விழுதியும் சேர்த்துக்கலாம். இதையெல்லாம் நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு உப்பு போட்டுடலாம், தேவையான அளவு உப்பு. வாசனைக்கு தகுந்த மாதிரி பெருங்காயத்தூள், எவ்வளோ வாசனை பிடிக்குமோ அவ்வளோ போட்டுக்கங்க. இந்த சொர்க்கா சாம்பார் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்க, ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த பருப்பையும் இதில் கலந்துடலாம். இந்த அளவுக்கு சாம்பார் தூள் போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கிட்டோம், நம்ம மூடி வச்சிடலாம். பார்க்கலாங்க, பாருங்க, அருமையாக நல்ல வாசனையாக சொர்க்கா சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ கடுகப்பில் கொத்தமல்லி இல்லாமல் தூவி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இங்கே பாருங்க, அருமையான சொர்க்கா சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும்.
எல்லா டிஃபன் ஐட்டத்துக்கும் தோசை இட்லி எல்லாத்துக்குமே இது நல்ல மேட்சாக இருக்கும். இதே மெத்தட்ல செஞ்சு பாருங்க. இன்னைக்கு ஆன்மீக தமிழ் என்னென்னா, விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் வர்ற ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே அப்படிங்கிற ஒரு வரி வரும். அந்த வரிகளை நாம் டெய்லி மூணு முறை, தினமும் மூணு முறை நம்ம வீட்டில் வந்து சுவாமி முன்னால் நம்ம சொல்லிட்டு வர வர உங்களுக்கு வந்து முழு சஹஸ்ரநாமத்தை சொன்ன பலன் கிடைக்கும். இதை வந்து சிவனே வந்து பார்வதிக்கு சொல்லியிருக்காரு. பார்வதி வந்து கேட்டிருக்காங்க எப்படி வந்து கிடைக்கும். பார்வதி தேவி வந்து சிவன் கிட்ட கேட்டிருக்காங்க இவ்வளோ பெரிய விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் ஃபுல்லாக சொல்லினாலும் அந்த ஸ்ரீராம ராம ராமேதி அப்படிங்கிற அந்த வரிகளை மட்டும் நம்ம வந்து மூணு முறை சொன்னால் முழு சஹஸ்ரநாமத்தை சொன்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சிவனாரே வந்து பார்வதிக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னு புராண செய்தி இருக்குது. இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்.